எனது அன்பான போர்க்குடி கள்ள சமுதாயத்தின் வரிக்குடி கூட்டங்களுக்கு அடியே திருச்சி சரவணதேவர் கள்ளர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் பேசுகின்றேன். நாளை மறுநாள் அக்டோபர் 25 பேரரசன் பெரும்பாட்டன் மாமன்னன் கள்ளச்சோழன் ராஜராஜ சோழத்தேவரின் 1038வது சதய விழாவில் கள்ளர் நாட்டின் திருவிழாவில் தஞ்சை மாநகரத்தில் நடைபெறவுள்ள நமது சோழ பேரரசு கள்ளர்குலத்தின் மாமன்னர் ராஜராஜ சோழத்தேவரின் சதய விழா திருநாளில் நமது கள்ள சமுதாய உறவுகள் அனைவரும் தவறாக கலந்து கொண்டு தஞ்சை மாநகரத்தை அதிர செய்ய வேண்டும். தஞ்சை மாநகரமே அதிர வேண்டும். எனது அன்பான போர்க்குடி கள்ள சமுதாய உறவுகளை அனைவரும் தவறாது நாளை மறுநாள் அக்டோபர் 25 காலை திருச்சி காலை 10 மணிக்கு மரியாதை நம்ம ஐயா இப்போது சமுதாயத்தின் தெய்வம் ஐயா பசுமன் தேவர் அவர்களுக்கு மாலை அணிவித்து அங்கிருந்து தஞ்சை மாநகரை நோக்கி ஊர்வலமாக செல்லக்கூடிய இந்த ஊர்வலத்தை கள்ள முன்னேற்ற சங்கத்தின் ஊர்வலத்தில் நமது கள்ள சமுதாய உறவுகள் அனைவரும் தவறாக கலந்து கொள்ள வேண்டும். திருச்சி மாவட்டம் உறையூரை தலைநகராக கொண்டு கடாரம் முதல் கம்போடியா வரை புலிக்கொடி நாட்டிய புலிக்கொடியின் ராஜ்யத்தை பறக்க செய்த கள்ளர் இனத்தின் பேரரசன் பெரும்பாட்டன் களம் கண்ட போரெல்லாம் வெற்றி வாய சூடிய மாமன்னன் ராஜராஜ சோழத்தேவரின் சதய விழாவில் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வரலாற்று திருடர் கூட்டங்களிடமிருந்தும் வரலாற்று திருட்டு கூட்டங்களிடமிருந்தும் நம் வரலாறை பாதுகாக்க வேண்டும். நம் வரலாறை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலே அரசியல் கட்சிகளுக்காக இருக்கட்டும் உளவுத்துறைக்காக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவிலே கள்ள சமுதாய உறவுகள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்த வேண்டும். விழா அனைவரும் தவறாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்றும் இதன் வாயிலாக உளவுத்துறைக்கு அரசியல் கட்சிகளுக்கும் எவ்வளவு மக்கள் நம் கள்ள சமுதாயத்திலும் எவ்வளவு மக்கள் கலந்து கொண்டார்கள் எவ்வளவு மக்கள் இந்த விழாவினை கொண்டாடுகிறார்கள் என்ற செய்தி அனைவருக்கும் சென்று சேருகின்ற வகையிலே மிக பிரம்மாண்டமாக இந்த ஊர்வலத்தில் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறும் தஞ்சை மாநகரத்தை அதிர செய்யுமாறும் எனது அன்பான போர்க்குடி கள்ள சமுதாயத்தின் வரிப்புலி கூட்டங்களே எனது அன்பான சமுதாய உறவுகளே உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.